ஏய், இந்த சித்திரலேகாவின் விரதம் முடிகிறது. வரந்தர வேண்டிய கடவுள் வரவில்லையே. இன்று இரவுதான் பூஜையே முடிகிறது. அது முடிந்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அதுவரை நேரம் இருக்கிறதே. ஆமாம், தெய்வம் மனது வைத்தால் தரிசனம் கொடுப்பதா கஷ்டம். யாரோ பெரிய மனுஷா வேலை செஞ்சிருக்கானா? ஆமா ஆமா, நாம இந்த வழியா போய் பெரிய மனுஷா ஆயிடுவோம். பாருங்கடா, சமையலுக்கு வேண்டியதெல்லாம் தயாரா வச்சிருக்காடா. டேய், நாமே சமைச்சுக்கலாம், நாமே சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. டேய், இவங்க தானே அன்னைக்கு நம்ம மண்டையில அடி அடி அடிச்சது. ஆமா. என்ன கணபதி, எங்கடா இங்க அருமாவனைய காணோம்? அந்த அறையில் இருக்க போய் பாடுறா. அவங்க கேட்கற எழுது கொடுறா. போதுமே, வாழையில எடுத்துட்டு வந்து வரிசையா போடு. சீக்கிரமா இதெல்லாம் பரபரப்பு விடலாம். போடா இல போடாங்கிறேன். குருநாதர் என்ன சொல்லி இருக்காரு? சிவ பூஜை பண்ணாம சாப்பிட கூடாது தானே? பூஜை வந்துடும். கைலாயத்திலிருந்து மதிப்புக்குரியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பூஜை புரிகிறார்கள். புனிதர்களே, எனது தவம் பலித்தது. எனக்காகவே கைலாயத்திலிருந்து இங்கு வந்து என்னை கரை சேர்க்க நல்லருள் புரிந்தீர்கள். யார் அத? மகாராணிடா. மகாராணி, நீ மன்னவனுக்கு மாலையிடுவாயாக. இந்த சுபச்செய்தியை நான் மன்னருக்கு சொல்லி அழைத்து வருகிறேன். அவருக்கும் அருள் கூர்ந்து ஆசி வழங்க வேண்டும்.
வீரசேனா, இவர்கள் எல்லாம் சிறையில் அடையுங்கள். மகாராஜா, இவர்கள் எல்லாம் கைலாயத்தில் இருப்போர். நந்தி, கணபதி, சுப்பிரமணியன். இவர்களா? ஆமா, என் விரதத்தை வாழ்த்த பூலோகம் வந்தவர்கள். உங்களை மனம் புரிய வேண்டும் என்று எனக்கு அறிவுரை வழங்கியவர்கள். மகான்கள் ஏழு பேருக்கு என் வணக்கம். நீ பல்லாண்டு காலம் சித்திரலேக்கா, காலதாமதம் காரியத்தை கெடுத்துவிடும். இந்த விஷயங்களை என்றளவு உடனே முடிக்க வேண்டும். முதலில் வணக்கத்துக்குரியவர்களை கவனிப்போம். போய் பூஜைக்கு வேண்டியது எடுத்துவா. எல்லாரும் பூர்ணானந்தரின் சீடர் அல்லவா? இங்கு ஏன் வந்தீர்கள்? குருநாதர் கோவித்து எங்களை வீட்டை விட்டு உரட்டி விட்டார். வரும்போது ஒரு பெரிய மனிதர் கண்ண அமைச்சார். அந்த வழியில் நுழைஞ்சு வந்தோம். அப்பா, என் புண்ணியம், உரிய சமயத்தில் வந்தீர்கள். இதுவரை உங்கள் குருநாதர் செய்த நல்லதை இன்று அவர் சீடர்கள் நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டிய வெகுமதி அளிக்கிறேன். எங்கள் இருவருக்கும் கல்யாணம் செய்து வைங்க. கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு தெரியாது. அது என்ன பெரியது? எங்கள் வஸ்திரங்களை முடிவோடுங்கள், அவ்வளவுதான். இவர்களின் புனித கரங்களால் இன்று இப்போதே நம் கல்யாணத்தை நடத்தப் போகிறார்கள். மங்களா, சித்திரலேகாவை அழைத்துச் செல், மணக்கோலத்தில் வரட்டும். நீங்கள்? நானும் தான். நீ இவர்களெல்லாம் மகாராஜா, இவர்கள் அருணகேசி மகாமுனிவரின் சீடர்கள். நீங்கள் மாலையிட்ட சித்திரலேகாவின் சாபத்தால் முட்டாள்களாகி இத்தனை நாளும் என்னுடன் இருந்தார்கள். இன்று திருமணம் முடிந்ததால் இவர்களுக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைத்தது. மகாபுருஷர்களே, உங்களை தரிசித்த பாக்கியத்தால் நாங்கள் பெருமை பெற்றோம். முனிவரே, சித்திரலேகா, இது அவன் திருவிளையாடலில் ஒரு விளையாட்டு. இந்த பூமியில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து உன் மன்னனுடன் மகேசன் சன்னதிக்கு வருவாயா?